இப்போ நம்ம வந்து செயின் க்ளீன் பண்ணலாம். செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ப்ரெஷ், இந்த மாதிரி டூத் ப்ரெஷ் ஒன்று, அப்புறம் டீசல் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், டீசல், அப்புறம் வந்து ஒரு துடைக்கிறதுக்கு ஒரு கிளாத், இந்த மாதிரி ஒரு கிளாத். அதுதான் நம்ம வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது. சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத வண்டிக்கு வந்து பேடக் ஸ்டாண்டு, அப்படி இல்லைன்னா அந்த ரோலர் வந்து கீழே வச்சு இது பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கிட்ட அதை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நம்ம செயின் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நம்ம செயின் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி கருப்பு 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 கருப்பாக இருக்கிறது, கிரீஸ் எல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசல் வாங்கியிருக்கோம்ல, அதை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றிடுவோம். நான் அப்படியே இதோடு வச்சு க்ளீன் பண்ண முடியாதுன்றனால இப்படி ஊற்றிட்டு, நம்ம செயின் வந்து நீங்கள் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அந்த நம்ம செயின் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்க சொன்னல, இந்த ப்ரெஷ்ஷில் வந்து இப்படி நல்லா கொஞ்சம் கிட்ட இந்த மாதிரி கீழே கிளாத், இந்த மாதிரி ஒரு கவரோ இல்லை ஒரு துணியோ போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா இந்த க்ரீஸில் வர அழுக்கெல்லாம் கீழே போடும்போது இந்த கருப்பை தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து டீசல் வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை, கொஞ்சம் நல்லா இது இது பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து நல்லா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும். இந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடம், இந்த இடத்துலலாம் இருக்கிற அழுக்குங்க வந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம தேய்க்கும்போது கீழே பார்த்திங்கன்னா தெரியும், கீழே இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அழுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நல்லா படுற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த இடம், இந்த இடம், அப்புறம் கீழே, அப்புறம் பின்னாடி, இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். நம்மகிட்ட வந்து சென்டர் ஸ்டாண்ட் இருக்கிறனால இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம சென்டர் ஸ்டாண்ட் நம்மகிட்ட இருக்கிறனால இப்படி அப்படியே அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி தான், அதே மாதிரி ப்ரெஷில் கொஞ்சம் டீசல் நனைச்சிட்டு இந்த மாதிரி வைப் பண்ணி க்ளீன் பண்ணணும். இந்த இடத்த மட்டுமே க்ளீன் பண்ணக்கூடாது, கீ அடியிலையும், அப்புறம் இந்த சைடு தான் ஆப்போசிட் சைடு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செயின் ஸ்ப்ராக்கெட் புதுசாக தான் மாற்றணும், அதனால் செயினில் ரொம்ப அழுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் அழுக்கு இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டிங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி தெரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்னும் கவர் போட்டு பண்ணுறோம். கவர் வந்து பிளாஸ்டிக் கவர்னால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா கீழே வந்து துணி அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது உள்ளே அப்சர்வ் ஆகிட்டு கீழே போயிடும், போய்ட்டு அங்கே படம் கீழே. அதனால் அந்த துணியை வந்து யூஸ் பண்ணிக்கூடாது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து செயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதி இடத்த வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து அதே மாதிரி க்ளீன் பண்ணும்போது வந்து ஒரு இடத்த வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அந்த மாதிரி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எங்கே ஆரம்பிக்கிறீங்க, எங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு டயரை நார்மலாக ரொட்டேட் பண்ணால் நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிற கலரும் உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம இந்த இடத்த மட்டும் கவர் பண்ணிடலாம். நம்ம அதே மாதிரி வந்து பின்னாடி இருக்க ஸ்ப்ராக்கெட்டும் செயின் மட்டும் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு செயின் க்ளீனிங் கரெக்டாக ஒரு பண்ணதாக ஒரு இது கிடையாது. நம்ம ஃப்ரெண்டில் இருக்க ஸ்ப்ராக்கெட்டையும் க்ளீன் பண்ணணும். நம்ம இந்த இடத்த நம்ம எவ்வளோ இது பண்ணி க்ளீன் பண்ணுறோன்றது அதே மாதிரியும் நம்ம ஃப்ரெண்ட்லேயும் க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம கீழே தேய்ச்சாச்சு, மேலேயும் தேய்ச்சாச்சு, இப்போ வந்து இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் வந்து தேய்க்கணும். தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா செயின் வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இந்த மாதிரி ஒரு நார்மலாக கிளாத் ஒன்று எடுத்து செயினை வந்து இப்படி வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து செயினை வந்து நீங்கள் டீசல் வச்சு க்ளீன் பண்ணும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ நீங்கள் ஸ்டண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுங்க, வண்டி ஆஃப்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு,
டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், நல்லா க்ளீன் ஆகிருக்கு. இந்த இடத்த வந்து நம்ம ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு நான் பேசுகிறவங்கக்கிட்ட. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து செயினை தொடச்சி முடித்தாச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம எந்தெந்த எந்தளவு க்ளீனிங்காக தொடச்சிருக்கோன்ட்டு. நம்ம வந்து இந்த ஸ்ப்ராக்கெட் மட்டும் க்ளீன் பண்ணாமல் நம்ம ஃப்ரண்டில் இருக்க ஸ்ப்ராக்கெட்டும் க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து அந்த இடத்த வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பின்னாடி ஸ்ப்ராக்கெட் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போனால், ஃப்ரண்டில் இருக்க ஸ்ப்ராக்கெட் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃப்ரண்டில் இருக்க ஸ்ப்ராக்கெட் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 8 நம்பர் வந்து த்ரீ ஸ்பானர் இது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ராக்கெட், இந்த ஃப்ரண்ட்டு ஸ்ப்ராக்கெட்டோட கார்டு இது. நம்ம இதில் எந்த இடத்துலையுமே அழுக்கு இருக்கும். நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம செயின் லூப்ரிகன்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், அது வந்து இந்த இடத்துல வந்து தங்கும். இப்போ வந்து பாருங்கள், நான் அதை வந்து இது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு அழுக்காக இருக்கும். அதை நீங்கள் வந்து எதனா வேஸ்ட்டான குச்சியோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் போட்டு நம்ம ஃப்ரண்ட்டு காட்டியும் தொடச்சாச்சு. தொடச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம அப்படியே வந்து நம்ம மண்டல ஃபிட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே க்ளீனாக இருக்குது. நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு, நல்லாவே செயின் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம. கடைசி நெட்டையும் போட்டுட்டோம். மினிமமாக ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டைமும் நம்ம தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம அப்படியே இந்த இடத்த பார்க்கலாம். நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு இந்த இடத்துல வந்து. நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு, பின்னாடி ஸ்பாக்கெட்டும் ஃப்ரண்ட்ஸ் பாக்கெட் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எப்போ நம்ம செயின் லூப்ரிகேட் பண்ணுறதா இருந்தாலும் செயின் லூப் வந்து ஃபஸ்ட் நல்லா குளிக்கணும். குளிக்கிட்டு இப்போ வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்து இந்த இடம் உங்களுக்கு தெரியும், இந்த பின்னாடி சைடு இடம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அடிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு கவர் பண்ணிட்டோம். நம்ம எப்பவுமே வந்து லூப்ரிகன்ட் அடிக்கும் போதோ நம்ம க்ளீன் பண்ணும் போதோ வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணால் நம்ம இந்த மாதிரி அடிச்சிட்ருக்கோம் கையோ இல்லை அந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம செயினில் வந்து பட்டு நம்மளுக்கு இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி அடிக்க தேவையில்ல. இப்போ வந்து நம்ம செயின் லூப் நார்மலாகவே அடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இதை வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி கொஞ்சம் செயின் லூப் அடிச்சிடலாம். ரொம்ப அடிக்க தேவையில்ல செயின் லூப்பு, கொஞ்சம் கம்மியாகவே.